பாருங்க, இப்போ நம்ம வந்து ரோட் சைட் காளானுக்கு தேவையான பொருட்களை பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இது வந்து கோஸை நல்லா அப்படி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கோங்க. கோஸை அதில் ஒரு கப் மைதா மாவு, அப்புறம் அதில் அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, ரெண்டையும் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதில் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. அப்புறமா காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் நம்ம அதுவும் நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிணைஞ்சு விட்ருவோம். நல்லா ஃபஸ்ட்டு, ஏன்னா கோஸில் ஏற்கனவே உங்களுக்கு தண்ணி கொஞ்சம் இருக்கும், அதனால் எடுத்தோன்னே தண்ணி ஊற்றிடாதீங்க. அதுக்கு முன்னாடி நல்லா அப்படி பிணைஞ்சு விட்ருவோம் எல்லாத்தையும். நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு திருப்பி பிசைவோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாகவே தண்ணி ஊற்றி நம்ம அப்படி பிணைஞ்சு எடுத்துக்குவோம். ஏன்னா இது வந்து நம்ம பக்கோடா மாதிரி எண்ணெயில் போட்டு எடுக்கணும், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கிறோம். இப்போ நம்ம எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இதில் நான் சொன்ன மாதிரி பக்கோடா மாதிரி போட போகிறோம். ஆனால் பக்கோடா மாதிரி ரொம்ப பெருசு பெருசாக போடக்கூடாதுங்க, சின்ன சின்னதாக நீங்கள் கிள்ளி போட்டுக்கோங்க. ஊற்று விட்டு போட்டால் கூட பரவாயில்ல தான். உங்களுக்கு அந்த மைதா மாவு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு உதுக்க வராது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி கிள்ளி விட்டு போட்டுக்குவோம். இது அப்படியே வேகட்டும். பாருங்கள் நல்லா செவந்து வருது. இதை இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். கோஸ் பக்கோடா மாதிரி தாங்க. இதிலே நீங்கள் வந்து இப்போ கோஸ் இதே மாதிரியே பக்கோடா போட்டு கூட கொடுக்கலாம் பசங்களுக்கு. நம்ம வந்து இன்றைக்கி காளான் கிரேவி செய்கிறதுனால கொஞ்சம் ப்ராசஸ் கொஞ்சம் பெருசாக போகுது. இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். கோஸே சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி பக்கோடா போட்டு கொடுத்தா கோஸ் சாப்பிட்ருவாங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷாக வரட்டும், கொஞ்சம் மொறுமொறுன்னு வந்தோடனே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நல்ல நம்மளுக்கு ப்ரௌனிஷாக வந்துருச்சு. இதை இப்போ எடுத்துடலாம். எடுத்துட்டு எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டுக்குவோம். இந்த மாதிரி பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ இதை குட்டி குட்டியாக அதை பாருங்கள், இவ்வளோ பெருசு பெருசாக இருக்கு இல்லைங்களா. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன பீசஸாக இப்படி நம்ம உதுத்து போட்டுக்குவோம். பாருங்கள் இப்படி குட்டி குட்டியாக ஊற்று போட்டுருவோம். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அங்கே அந்த கிரேவியில் நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும். நான் இப்போ அதே கடாயில் அந்த எண்ணெயெல்லாம் எடுத்துட்டேங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் இருக்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டேன். அதில் ஒரு கை பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக நறுக்குனது, அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு போட்டுருங்க. இப்போ இது நல்லா வதக்கிக்குவோம். நல்லா வதங்கட்டும் வெங்காயம். இப்போ நம்ம வெங்காயத்தோட பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம எப்பயும் போடுற மாதிரி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுவும் அந்த ஸ்மெல் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கட்டும். பாருங்கள் நம்மளோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் ரெண்டு தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கிறேன். அதாவது டொமேட்டோ சாஸ் ஊற்றிக்கலாம். என்கிட்ட சாஸ் இல்லைன்றதுனால நான் தக்காளி அரைச்சி இதில் ஊற்றுறேன். இதில் இப்போ இந்த மீதி அரைச்சதை கழுவி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு டொமேட்டோ சாஸுன்றதுனால அந்த டேஸ்ட் கொடுக்கணும் இல்லைங்களா. அதனால் இப்போ நம்ம என்ன செய்ய போவோம்னா கொஞ்சமாக அதில் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சுகர், அப்புறமா தேவைக்கேற்ற உப்பு. ஏன்னா நம்ம வந்து அதுலேயும் வேறு உப்பு போட்டிருக்கோம், அதனால் நம்ம பார்த்துக்கிட்டு நீங்கள் போட்டுக்கலாம். டேஸ்ட்டு பார்த்துட்டு போட்டுக்கோங்க. காரத்துக்கு மிளகாய்த்தூள், அதுலேயும் மிளகாய்த்தூள் போட்டிருக்கோம். நீங்கள் இதுலேயும் இதுக்கு நம்ம டொமேட்டோ இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் காரம் போட்டுக்கோங்க. காரம் வேணுங்கிறவங்க எவ்வளோ நாள் போட்டுக்கலாம், இல்லை கம்மியாக இருக்கிறவங்க நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி காரத்தை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கரம் மசாலா தூள் போட்டுக்குவோம்.
गरम मसाला तूल கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இதல சாட் மசாலா இதெல்லாம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் அதெல்லாம் எதுவுமே நீங்க ஆட் பண்ணல அதுக்கு பதிலா தான் गरम मसाला தூளும் ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் கியூமின் பவுடர் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கலருக்காக கேசரி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு காஷ்மீரி chili பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இது லைட்டா காரமும் இருக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி கலரும் கொடுக்கும் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா mix பண்ணிக்குவோம் இது நல்லா நமக்கு வந்து இந்த வாசனை போற வரைக்கும் கொஞ்சம் கொதிக்கட்டும் இது கொஞ்சம் கொதிச்சு வரட்டும்ங்க அதர்க்கு வெயிட் பண்ணுவோம் இப்ப இதல பாருங்க உப்பு காரம் பார்த்துக்கிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்தி இருக்கேன் கொஞ்சம் கொதிச்சிட்டு இருக்கட்டும் அதுக்குள்ளார இத திக்னஸ்க்காக நான் இப்ப இந்த கார்ன்ஃப்ளார் மாவு பாருங்க 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு எடுத்துர்க்கேன் அதல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அதையும் கலக்கி வெச்சுக்குவோம் இப்போ இந்த கிரேவி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இல்லீங்களா இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நம்ம இந்த கரைச்சு வெச்சிருக்கிற கார்ன்ஃப்ளார் மாவை அதல சேர்த்துறலாம் கார்ன்ஃப்ளார் மாவு நீங்க எவ்வளவு தண்ணியா சேர்த்தாலுமே அது போக போக உங்களுக்கு அந்த क्रिस्पी इतमी ना ग्रेवी पद टाइट तनिया पाती ना इंजम इतनी ना कुछ नहीं कुछ मिगु तू आड पड़ी के ना इनके आड पड़ल इतनी नम नम्बर पड़िया इन वो पकोडा सेतरों ना मिक्स पड़ी विटेंगे ऐसा इत ना मिक्स पड़ेपा नमुक वो ना इला पकोडा ना ग्रेवि वो फा मिक्स आगे ना पांग நல்ல அந்த டை டை நல்ல கெட்டியான பதத்துக்கு வந்திருச்சு இது நம்ம வேணும்னா செமி கிரேவியா கூட முன்னாடி வச்சுக்கலாம் இப்ப நான் சொன்ன மாதிரி இன்ன கொஞ்சம் நீங்க தண்ணி ஊத்திக்கிட்டீங்கனா உங்களுக்கு நல்ல கிரேவியா வந்துரும் இது கொஞ்சம் திக்கா இருக்கிற மாதிரி இருக்கும் இப்ப வாங்க இது நல்ல இதாயிடுச்சு வெந்திருச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் மனமனக்கும் சூப்பரான காளான் கிரேவி ரெடி இது எப்படி பரிமாறணும் கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா இத ப்ளேட்ல வச்சு பரிமாறினாலும் இன்னும் சூப்பரா இருக்கும்ங்க இதோட ஒரு ஸ்பூன் வச்சு எடுத்து சாப்பிட்டு பார்த்தா செம்ம டேஸ்டா இருக்குதுங்க சோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க थैंक यू फ्रेंड्स